அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள். அழகான காலை பொழுதில் கவிஞர் ஆயில்யன் அவர்களுடன் இறை ஈன்ற மரத்தின் அடியில் உண்மையான கேள்வியாக, இயற்கையை ஊறுவிக்காமல் நேசிக்க வேண்டும், எதற்கு ஏன், அவரின் தங்க நடை பயணத்தில் பகிர்ந்த உன்னதமான பதில் இதோ உங்களுக்காக. இந்த அற்புதமான காலை பொழுதில் சூரியனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சூர்யாவை சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, இயற்கையை நேசிக்கணும், அதை பற்றி உங்கள் கருத்து என்னான்னீங்க. ஆக்சுவலாக இயற்கையை நேசிக்கக்கூட முடியாது, நாமே இயற்கையினுடைய ஒரு பாகம்தான். இயற்கைன்னா என்னது? செயற்கை இல்லாதது எல்லாமே இயற்கை. இறைவனுடைய வெளிப்பாடு தான் இயற்கை. பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய ஐந்து பௌதிகங்களும் இயற்கையினுடைய வெளிப்பாடு. இந்த பௌதிகங்களுடைய கூட்டு தான் உயிரினங்களும் தாவரங்களும் ஜீவன்களும் எல்லாமே இந்த பஞ்சபூத கூட்டு தான். ஆகவே இயற்கை என்பதும் நாம் என்பதும் வேறுபட்டதல்ல, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை செயற்கையாக மாற்றிட்டோம். அந்த செயற்கையாக மாற்றினதுனால உள்ள விளைவு, நம்முடைய சௌரியங்களுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் வசதிகளுக்காகவும் சில செயற்கையான பொருட்களை உற்பத்தி செய்து, உதாரணத்துக்கு பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், தேவையில்லாத பொருட்களை நிறைய உற்பத்தி செய்து அதை இயற்கையில் போட்டு நம்ம இயற்கையை பால் அடிக்கிறோம். இயற்கை அதையும் பொறுத்து கொள்ளும். எல்லாவற்றையும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு சொல்கிறாங்கல்ல, பூமியை மண்ணொட்டி வச்சு தோண்டக்கூடியவனையும் பூமி பொறுத்துக்கிடும், எல்லாமே பொறுத்துக்கிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து கூச்சல் இடுறோம். இப்போ ஆனி ஆடி மாதம், மழை இல்லை, கடுமையான வெயில் அடிக்குது, சீசனே மாறிது. என்ன காரணம் அப்படின்னா, இயற்கையில் நாம் செய்த சேதாரம் தான் இன்றைக்கி வந்து நம்ம அனுபவிக்கிறோம். இது இப்போமாவது நம்ம முழிச்சுக்கிடலன்னு சொன்னால் நம்முடைய வருங்கால சமுதாயம் வந்து ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். ஆகவே இயற்கை என்பதும் இறைவன் என்பதும் ஒன்று தான். இறைவனை நேசிக்கக்கூடிய எல்லாரும் இயற்கையை நேசிக்கணும். இயற்கையில் தாவரங்களை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, எல்லா தாவரங்களும் நாம் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. பூமியை சுற்றிலும் 10 மைல் தூரத்துக்கு தான் ஆக்சிஜன் இருக்குது. நாம் மூச்சு விடக்கூடிய காற்றே இந்த தாவரங்கள் தரக்கூடிய காற்று தான். இதுக்கு மேல் காற்று, இப்போ சந்திரமண்டலத்துக்கு போகிறான்னா ஆக்சிஜனை தோளில் சுமந்துட்டு தான் போகிறோம், 10 மைலுக்கு மேலே ஆக்சிஜன் இல்லை. ஆனால் நம்ம வந்து அந்த மரங்களை வெட்டுது, பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் போடுது. இந்த கிரவுண்டே பாருங்கள், ரொம்ப எங்களுக்கு சங்கடமாக இருக்கும். நடைப்பயிற்சிக்காக வந்தாலும் இங்கே அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆகவே நம்ம குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடத்தில் இதை சொல்லிக் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம், இயற்கை என்றால் இறைவன். இறைவனை உனக்கு பிடிக்கும்னா இயற்கையும் பிடிக்கணும். இயற்கையை பாழ்படுத்தக்கூடாது. வருங்கால சந்ததிகள் சௌரியமாக வாழ்வதற்கு இயற்கையே இறைவனாக நினைத்து நாம் வழிபட வேண்டும். அதான் நேசித்தல். கவிஞர் ஆயில்யன் அவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே.